மிசோரமில் கல்குவாரி விபத்தில் சிக்கி 8 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் காணாமல் போன 4 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நந்தியால் மாவட்டம் உமவுதார் கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் குவாரியில் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென கற்கள் அதிக அளவில் சரிந்து விழுந்தன. இதில் 12 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து எல்லை பாதுகாப்பு படையினரும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் உடனடியாக அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்கள் மேற்கொண்ட மீட்பு பணியில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த 8 தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. எனினும் மீதமுள்ள 4 தொழிலாளர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் போக்குவரத்து காவல் அதிகாரியாக பணியாற்றும் ரஞ்சித் சிங் என்பவர் சிக்னலில் நடனமாடியபடி போக்குவரத்தை சரி செய்யும் காட்சிகள் இணையவாசிகளை பெரிதும் கவர்ந்துள்ளது. கடந்த 15 ஆண்டுகளாக இந்தூரில் ரஞ்சித் சிங் என்பவர் போக்குவரத்து காவல் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். மைக்கேல் ஜாக்சனின் நடன அசைவுகளைப் போல் நடனமாடி வாகன ஓட்டிகளை கவர்வதுடன் போக்குவரத்தையும் சீர் செய்து வருகிறார். போக்குவரத்து விதிகளை கடைபிடிப்பது குறித்து இளைய சமுதாயத்திற்கு வழிகாட்டியாகவும் ரஞ்சித் சிங் இருந்து வருகிறார். ரஞ்சித் சிங்கின் நடனத்தை பார்ப்பதற்காகவே வாகன ஓட்டிகள் அவர் பணியாற்றும் சிக்னல் வழியாக செல்வதை பெரிதும் விரும்புவது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனின் கெர்சன் பகுதியை விட்டு ரஷ்ய படைகள் வெளியேறிய நிலையில் அதிபர் ஜெலன்ஸ்கி அப்பகுதிக்கு சென்று பார்வையிட்டார். ரஷ்ய படைக்கு எதிராக உக்ரைன் வீரர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் கடந்த 8 மாதங்களாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்த கெர்சன் பகுதியை விட்டு ரஷ்ய படைகள் கடந்த வாரம் வெளியேறியது. ரஷ்ய படைகள் வெளியேறியதைத் தொடர்ந்து கெர்சனுக்கு மக்கள் திரும்பி வருகின்றனர். இதனிடையே அங்கு சென்ற அதிபர் ஜெலன்ஸ்கி இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்களை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, கெர்சனில் இருந்து ரஷ்ய இராணுவம் வெளியேறியிருப்பது உக்ரைன் போரின் முடிவு ஆரம்பமாகிவிட்டது என்பதற்கான தொடக்கத்தை குறிக்கிறது என்றும், தங்கள் நாட்டின் வலுவான இராணுவம் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட பகுதிகளை விட்டு கொடுக்காமல் மீட்டெடுத்தது என்றும் தெரிவித்தார். மத்திய ஐரோப்பிய நாடான ஸ்லோவேனியாவில் நடசாவிர் புசார் முதல் பெண் அதிபராக தேர்வாகியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் அன்ஷே லோகார் உட்பட 7 பேர் போட்டியிட்டனர். 2 சுற்றுகளாக நடந்த இந்த தேர்தலில் முதல் சுற்று தேர்தலில் நடாசா சுயேட்சையாக போட்டியிட்டார். 2வது சுற்று தேர்தலில் அவரை பிரதமர் ராபர்ட் கோலோபின் மத்திய இடதுசாரி கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆதரித்தன. இந்த நிலையில் நேற்று தேர்தல் முடிவுகள் வெளியானதில் 54% வாக்குகளை பெற்று நடாசா பிர்க் முசார் வெற்றி பெற்றார். முன்னாள் வெளியுறவு அமைச்சரான அன்ஷே லோகர் 46% வாக்குகளுடன் தோல்வியை தழுவினார். அடுத்த மாதம் 23 தேதி அதிபராக நடாசா பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி நாட்டில் வன்முறை மற்றும் வெறுப்பை பரப்ப முயற்சி செய்வதாக ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்திய ஒற்றுமை யாத்திரையின் ஒரு பகுதியாக மகாராஷ்டிரா மாநிலம் ஹெங்கோலியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல், ஜிஎஸ்டி, பணமதிப்பிழப்பு, அக்னிபத் உள்ளிட்ட திட்டங்களால் மக்கள் அச்சமடைந்ததாக தெரிவித்தார். விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்யாதது தவறான ஜிஎஸ்டி கொள்கை, நாட்டில் வெறுப்பை பரப்புவது, 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தது, வேலையின்மை, பணவீக்கம் என அனைத்தும் தேசபக்தி என்றும், ஆனால் அது இந்தியாவின் தேசபக்தி இல்லை என்றும், ஆர்எஸ்எஸின் தேசபக்தி என்றும் ராகுல் காந்தி சாடினார். புதிய மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக கனவு காணுங்கள் என குழந்தைகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவுரை கூறினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய திரௌபதி முர்மு, எத்தகைய இந்தியாவில் வாழ விரும்புகிறீர்களோ அது குறித்து தற்போதே சிந்திக்க வேண்டும் என்றும்,
முடிவை பற்றி கவலைப்படாமல் பயணிக்கும் பாதையை மட்டுமே கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் இது பெரும் வெற்றிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் தெரிவித்தார். இன்று தேர்ந்தெடுக்கும் பாதையானது வருங்காலங்களில் இந்தியாவின் பயணத்தை தீர்மானிக்கும் என்றும் இந்திய கலாச்சாரத்தை மறக்கக்கூடாது என்றும் பெற்றோரையும் நாட்டையும் மதிக்க வேண்டும் என்றும் குழந்தைகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவுறுத்தினார். விஜயின் வாரிசு படத்தில் இடம்பெற்ற ரஞ்சிதமே பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. ரஞ்சிதமே பாடலுக்கு பிக்பாஸ் சிவானி நடனமாடும் வீடியோவை தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இளசுகளை கவர்ந்து வரும் சிவானியின் இந்த வீடியோவை அவரது ரசிகர்கள் இணையத்தில் பகிர்ந்து வருகின்றனர். யூடியூபில் இப்பாடல் 4.7 கோடி பார்வையாளர்களை கடந்துள்ளது. இந்த பாடலை நடிகர் விஜய் மற்றும் பாடகி மானசி ஆகியோர் பாடியுள்ளனர். இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் தமன் இசையமைத்துள்ளார். தாய் நடனமாடுவதை பார்த்து பரவசமடையும் குழந்தையின் வீடியோ இணைய உலகில் வைரலாகி வருகிறது. ஜோஸ்வா சாவேஸ் என்பவர் பகிர்ந்துள்ள இன்ஸ்டாகிராம் வீடியோவை 1.90 மில்லியன் பார்வையாளர்கள் பார்த்துள்ளதுடன் 1.5 லைக்குகளையும் வாரி வழங்கியுள்ளனர். மனதை பரவசப்படுத்தும் டெய்லர் ஸ்விஃப்டின் லவ் ஸ்டோரி பாடலுக்கு குழந்தையின் தாய் ஒருவர் நடனமாடியுள்ளார். அப்போது தனது தாய் நடனமாடுவதை வீடியோ எடுப்பதாக குழந்தை கருதி கொண்டிருக்கையில் செல்போனின் முன்னால் இருக்கும் கேமரா அக்குழந்தையின் முகபாவனைகளை ஒளிப்பதிவு செய்துள்ளது. தனது தாயின் நடனத்தை கண்டு ஆச்சரியப்படும் சிறுவன் ஆனந்தத்தால் சற்றே வெட்கமும் படுவதுதான் வீடியோவின் ஹைலைட் ஆகும். T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி முடிவு குறித்து இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமியும் பாகிஸ்தான் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஷோயப் அக்தரும் வார்த்தை போரில் ஈடுபட்டனர். பாகிஸ்தான் தோற்றது கர்மா என முகமது ஷமி தனது ட்விட்டரில் பதிவிட, ஏற்கனவே இறுதிப் போட்டியில் தோல்வியுற்றதால் கடுப்பாகியிருந்த ஷோயப் அக்தர் பொங்கி எழுந்துவிட்டார். இந்திய அணியின் பவுலர்கள் தேர்வு சரியில்லை என்றும் ஷமி தேர்வு செய்யப்பட்டது தவறு எனவும் குறிப்பிட்டுள்ள ஷோயப் அக்தர், அவர் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டார் என்ற ரீதியில் ட்விட்டர் வீடியோவை பதிவிட்டுள்ளார். நாடு சுதந்திரமடைந்த போது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இந்தியாவுடன் இணைவதை அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு தாமதப்படுத்தியதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நாடு சுதந்திரமடைவதற்கு முன்பே ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்க மகாராஜா ஹரிசிங் தயாராக இருந்ததாகவும், ஆனால் அவர் விடுத்த கோரிக்கைகளை நேரு 3 முறை நிராகரித்ததாகவும் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் தொடர்பான வரலாறு மக்களுக்கு தவறாகவே கற்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதை திருத்தி எழுதுவதற்கான காலம் வந்துவிட்டதாகவும் கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதியால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்தது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை கொட்டியது. இந்த நிலையில் வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதாகவும், இதனையொட்டி தமிழக கடலோரப் பகுதிகளில் வரும் 19ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 19ஆம் தேதி முதல் மழை படிப்படியாக தீவிரமடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் டிசம்பர் மாத ஆர்ஜித சேவைகளுக்கான டிக்கெட்டுகள் ஆன்லைனில் நாளை காலை 10 மணிக்கு வெளியிடப்பட உள்ளது. இதுகுறித்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிசம்பர் மாதம் நடைபெறும் ஆர்ஜித சேவைகளுக்கான மெய்நிகர் டிக்கெட்டுகள் நாளை காலை வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கோவிலில் நடைபெறும் கல்யாண உற்சவம், ஆர்ஜித பிரம்மோற்சவம், ஊஞ்சல் சேவை, சகசர தீப அலங்கார சேவையில் நேரடியாக பங்கேற்க முடியாது. இந்த மெய்நிகர் டிக்கெட்டுகளை வைத்தே சுவாமி தரிசனத்திற்கு மக்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான்,
இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ உள்ளிட்டோரை சந்தித்தார். உணவு, எரிசக்தி, பாதுகாப்பு, டிஜிட்டல் மாற்றம், சுகாதாரம் உள்ளிட்ட பல முக்கிய சர்வதேச விவகாரங்கள் பற்றி உலக தலைவர்கள் விரிவாக ஆலோசிக்க உள்ளனர். இந்த மாநாட்டில் பிரதமர் மோடியுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், G20 இந்திய குழுவின் தலைவர் அமிதாப் காந்த் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளனர். G20 உச்சி மாநாடு பாலி நகரில் உள்ள அபூர்வா கெமிஸ்ட்ரிக்கு ஓட்டலில் தற்போது நடைபெற்று வருகிறது. பாலிவுட் நட்சத்திர ஜோடிகளான நடிகை தீபிகா படுகோனும் நடிகர் ரன்வீர் சிங்கும் விவாகரத்து செய்ய உள்ளதாக வெளியான தகவலை பொய்யாக்கும் வகையில் தங்களது திருமண நாளை இருவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடியுள்ளனர். 4ஆம் ஆண்டு திருமண நாளான நேற்று அமெரிக்காவில் படப்பிடிப்பில் பங்கேற்றுள்ள தனது மனைவி தீபிகா படுகோனேவுக்கு ஆச்சரியம் அளிக்க திடீரென படப்பிடிப்பு தளத்திற்கு நடிகர் ரன்வீர் சிங் வருகை தந்தார். மேலும் காதல் மனைவி தீபிகாவுக்கு தனது அன்பை வெளிப்படுத்தும் விதமாக பூக்கள் மற்றும் சாக்லேட்டுகளை அவர் பரிசாக வழங்கினார். சபரிமலை ஐயப்பன் கோவிலின் நடை நாளை மாலை 5 மணிக்கு திறக்கப்பட உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைகள் மிகவும் விமரிசையாக நடைபெறுகின்றன. இதையொட்டி 41 நாட்கள் ஐயப்பன் கோவில் நடை திறந்திருக்கும். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. நாளை மறுநாள் காலை முதல் மண்டல கால பூஜைகள் அனைத்தும் நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்யும் அனைவருக்கும் தரிசனம் செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்யாத பக்தர்களுக்காக சபரிமலை பாதையில் 13 இடங்களில் ஸ்பாட் புக்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரிலிருந்து சிக்காகோ சென்ற யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் விமான பணிப்பெண்ணை பயணி ஒருவர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விமானம் சிக்காகோவில் தரையிறங்கிய போது கையில் குழந்தையுடன் இருக்கும் பெண் பயணி ஒருவர் விமான பணிப்பெண்ணுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின்னால் செல்லுங்கள் என்று கூச்சலிடுவதும், இதையடுத்து சக ஊழியர்கள் விமான பணிப்பெண்ணுக்கு உதவ ஓடுவதும் வீடியோவில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக புகார் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சிக்காகோ போலீசார் பெண் பயணியை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். மகளை துண்டு துண்டாக வெட்டி கொன்ற அஃதாப் அமினை தூக்கில் போடுங்கள் என டெல்லியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட ஷர்தா வாக்கரின் தந்தை கேட்டுக்கொண்டுள்ளார். அஃதாப் அமினை பார்க்கும் வரை தனது மகள் நல்ல முறையில் இருந்ததாகவும், அவனை பார்த்ததற்கு பின்னரே நவீன உலக கலாச்சாரத்திற்கு ஷர்தா மாறியதாகவும் அவரது தந்தை விகாஸ் வாக்கர் கூறியுள்ளார். கொலை செய்ததை அவன் ஒப்புக்கொண்டதால் அவனை தூக்கில் போடுவதுதான் சிறந்த தீர்வாக இருக்கும் என விகாஸ் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஷர்தாவை கொன்றபின் டேட்டிங் ஆப்ரேஷன் மூலம் வேறொரு பெண்ணை தனது வீட்டிற்கு வருமாறு அஃதாத் அழைத்த தகவலையும் தற்போது டெல்லி போலீசார் வெளியிட்டுள்ளனர். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாவட்ட நீதிபதிகளிடம் காலனித்துவ மனப்பான்மையை காட்டாமல் சமமாக நடத்த வேண்டுமென உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிவி சந்திரசூட் அறிவுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உணவு உட்கொள்ளும் போது மாவட்ட நீதிபதிகள் நிற்பதாகவும், சில நேரங்களில் அவர்களே உணவு பரிமாறுவதாகவும் தெரிவித்தார். கலாச்சாரத்தை தவிர்க்க வேண்டும், அடிபணியும் கலாச்சாரத்தை தவிர்க்க வேண்டும் என்றும், மாவட்ட நீதிபதிகளை சார்பு நீதிபதிகளாக கருதும் மனநிலை கூடாது என்றும் கூறினார். மாவட்ட நீதிபதிகளை கீழமை நீதிபதிகள் என்று அழைப்பதால் அவர்கள் நமக்கு கீழ்நிலையில் உள்ளவர்கள் அல்ல என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிவி சந்திரசூட் குறிப்பிட்டார். கல்குவாரி குத்தகை தொடர்பான வழக்கில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வரும் 17ஆம் தேதி நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில், ஒரு நாள் முன்னதாக ஆஜராக சோரன் தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கையை அமலாக்கத்துறை நிராகரித்தது. பதவியை தவறாக பயன்படுத்தி கல்குவாரியை தன் பெயரில் குத்தகைக்கு எடுத்ததாக ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் மீது குற்றம் சாட்டிய அம்மாநில முன்னாள் அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான ரகுபர் தாஸ் அது தொடர்பான ஆவணங்களையும் வெளியிட்டிருந்தார்.
இதையடுத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல்வர் ஹேமந்த் சோரனை தகுதி நீக்கம் செய்ய ஜார்க்கண்ட் ஆளுநருக்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரைத்தது. இதனிடையே சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வந்த ஹேமந்த் சோரன் அதில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பொறியியல் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் விடுதியில் இரவு உணவு சாப்பிட்டவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தனியார் பொறியியல் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு விடுதியில் நேற்றிரவு தயார் செய்யப்பட்ட சிக்கன் கிரேவியும் புரோட்டாவும் வழங்கப்பட்டுள்ளது. மெரைன் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்கள் சிலர் நள்ளிரவில் வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து விடுதி காப்பாளர்களும் கல்லூரி நிர்வாகிகளும் உடனடியாக அவர்களை கீழக்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். கல்லூரியில் நடத்திய விசாரணையில் புரோட்டா வெளியிலிருந்து வாங்கி பரிமாறியதாக கூறப்படுகிறது. நடிகர் மகேஷ் பாபு குடும்பத்தில் இந்த ஆண்டில் மட்டும் 3 பேர் உயிரிழந்தது அவரது ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் கடும் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நடிகர் மகேஷ் பாபுவின் மூத்த சகோதரர் நடிகர் கட்டமனேனி ரமேஷ் பாபு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். தாயார் இந்திரா தேவி உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அவரும் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த செப்டம்பர் மாதம் மரணமடைந்தார். இந்நிலையில் அவரது தந்தையும் மாரடைப்பால் ஹைதராபாத்தில் இன்று உயிரிழந்தது குடும்பத்தார் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வெங்கச்சேரி மாகரல் இடையிலான செய்யாற்றின் குறுக்கே தரைப்பாலம் மூழ்கியதால் இன்றும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த தரைப்பாலத்தின் வழியாகத்தான் காஞ்சிபுரம், உத்தரமேரூர் மற்றும் சுற்று வட்டார கிராம மக்கள் தங்கள் அன்றாட பணிகளுக்காக வாகனங்கள் மூலம் சென்று வருகின்றனர். செய்யாற்றில் வெள்ளநீர் அதிக அளவில் செல்வதால் மாகரல் வெங்கச்சேரி இடையிலான பாலம் நேற்று நீரில் மூழ்கியது. அங்கு நேற்று முதல் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது.